கிருபையும் சத்தியமும் நிறைந்த கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:17 இப்படியாக கூறுகிறது, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆம், வார்த்தையாகிய இறைவன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பின்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் மனிதர்களை பலவீனர்களாக்கி மீறுதலுக்குட்படுத்தி மரணத்தை பலனாக தந்தது. நியாயப்பிரமாணம் மனிதர்களை பூரணப்படுத்தவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட கிருபா பாத்திரமோ மனிதர்களை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை செய்தது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள எவ்வித கிரியைகளோ தான தர்மங்களோ காணிக்கைகளோ பலிகளோ எவ்விதத்திலும் உதவாது. மாறாக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை வரமே அந்த நித்திய வாழ்வை அடைய உதவுகிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் கிருபையும் சத்தியமுமாகிய இயேசுவுக்குள் அடங்கியிருக்கிறது. எனவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று கூறுகிறது. இந்த கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 25:10, கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. நீதிமொழிகள் 14:22, நன்மையை யோசிக்க வேண்டும் என்று கூறுகிறது. 2 Samuel 2:6, கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷர் நன்மை செய்தபடியால் தாவீது அரசர் அவர்களை, கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக என்று ஆசீர்வதித்தார். அதுபோலவே இந்த புதிய ஆண்டிலும் புதிய கிருபையாலும் சத்தியத்தினாலும் நாம் வழிநடத்தப்பட நன்மையை யோசிப்போம், நன்மையை நடப்பிப்போம். இந்த நம்பிக்கை தேவ அன்பினால் நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருப்பதால் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென்.